வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் பியூட்டி வித் சந்தியா. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ஃபேஸ் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கான தான். ஃபஸ்ட் நான் அதுக்காக என்ன எடுத்துக்க போகிறேன்னா, வெல்ட்ரிக்காய் குக்கும்பர். அதில் வந்து நம்ம ஒரு 4 பீஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை வந்து நான் இதை ஜூஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஆல்ரெடி நீங்கள் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் இதை வந்து நான் தோலோட தான் எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் கியூப்ஸாக கூட எடுத்துகிட்டு அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். பட் நான் அதை வந்து நான் ஜூஸ் பண்ணாமல் இது மாதிரி ஒரு இடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் கிச்சனில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வச்சு நல்லா இடித்தேன்னா நம்ம வந்து வெள்ளரிக்காயில் ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளிய பிளிய உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஜூஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இதில் நான் நல்லா தட்டிட்டு இதுலேருந்து நான் ஜூஸை மட்டுமே நான் எடுத்துக்க போகிறேன். குக்கும்பர் ஜூஸ் வந்து நீங்கள் பிளிய பிளிய உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நீங்கள் அதை நல்லா பிழிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் அதிலேருந்து கிடச்சிட்டே இருக்கும். பட் இந்த குக்கும்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டைட்டன் ஆகும், உங்களோட நல்ல ஒரு டோன் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை வந்து. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், பிம்பிள் இருக்கும்போது உங்களோட ஸ்கின் வந்து எலாபரேட் ஆகிருக்கும், அந்த ஒரு ஸ்கார் வந்து அது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதனால் குக்கும்பர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணும், ஆன்டி ஏஜிங் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அதனால் குக்கும்பர் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இன்டேக் பண்ணுறதுக்கும் எடுத்துக்கோங்க. உங்கள் பாடிக்கு வந்து அடிக்கடி நிறையா சாப்பிடுங்க. நீங்கள் குக்கும்பர் சாப்பிட்றதுனாலையும் சரி, உங்களோட ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போதும் சரி, உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கோட நல்லா ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது கூட நான் என்ன சேர்த்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் நீம் பவுடர் வேப்பிலை பொடி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பச்சையாக வேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதெல்லாமே நான் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வேப்பிலை பொடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு இதை வந்து இந்த குக்கும்பர் ஜூஸ் கூட நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண வேணால், நான் குக்கும்பர் ஜூஸ் தான் இதுக்கு எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு 10 லிட்டர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னில் வந்து நீங்கள் இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிம்பிள் மார்க்ஸ், என்னோட ஸ்கின்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ரைட் சைடு வந்து நிறைய பிம்பிள் வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் நல்லா பெரிய பெரிய பிம்பிளாக வந்துருந்துச்சு, ஒரு 4-5 பிம்பிள் இருந்துச்சு. அது வந்து வந்துட்டு போனது கூட ஒரு லைட்டாக குட்டி குட்டி பிளாக்காக தான் இருக்கும். என்னது வந்து நிறைய எனக்கு வந்து பிளாக் மார்க்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அந்த பிம்பிள் வந்துட்டு போனாவே எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேஷனாக எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பேக் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணதே. என்னோட ஸ்கின் டோன் வந்து நம்ம வந்து ஏஜ் ஆகிட்டுருக்கு, நமக்கும் ஏஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சேக் ஆகிடக்கூடாது, நம்ம ரிங்கிள்ஸ் வந்து இருக்கிறது தெரியக்கூடாது, இதுக்கெல்லாம் தான் மேஜராக நம்ம இந்த குக்கும்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குக்கும்பர் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப இளமையாகவும், உங்களோட ரிங்கிள்ஸ் இல்லாமல் உங்களோட ஃபேஸையும் உங்களோட ஸ்காஸையும் ஓப்பன் பண்ணது எல்லாத்தையுமே ஓப்பன் போஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த நீம் பொடி வேப்பிலை பொடி சொல்லவே வேணாம், நிறைய மருத்துவ குணங்கள் வந்து அதில் இருக்குது. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளோட பிம்பிள் அம்மா பார்த்துருந்தாவே நமக்கு வந்து வேப்பிலை தான் நம்ம வைப்போம் அந்த அம்மா போடுறதுக்கே. பட் இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு வந்து பிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த பிம்பிள் நீங்கள் யூஸ் பிம்பிளுக்கு வந்து இந்த வேப்பிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பிம்பிள் வந்து அமுந்துரும் அது வந்து அப்படியே. அதனால் ஸோ அதனால் வேப்பிலை பொடி நீங்கள் வந்து தினமும் கூட இந்த பேக் நீங்கள் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 3 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சூப்பராக தெரியும். ஸோ அதனால தான் எனக்கு பிம்பிள் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் நான் இதை ஃபாலோ பண்ணேன்னா என்னோடய ஃபேஸ்லேருந்து பிம்பிள்ஸ் எல்லாமே இது வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும். அட் சேம் டைம் வேப்பிலை பொடி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். ஏன்னா வேப்பிலையில் வந்து ஒரு ஆயில்னஸ் இருக்குது. வேப்பை எண்ணெய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வந்து நம்மளோட ஸ்கின்னில் பட்டு அந்த நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வேப்பிலை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். அண்ட் உங்களோட ஃபேஸை வந்து ரிங்கிள்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும், பிம்பிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ பிரைட்டனாக இருக்கிறதுக்கு, உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிம்பிள் வந்துருச்சு இல்லை இது என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லா பிம்பிள் மேக்ஸுமே போயிடும். ஸோ இது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் வெட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா காஞ்சிடும். காஞ்சிட்டு அதை அப்படியே தொடச்சி கூட நீங்கள் எடுத்துடலாம். என்னோடய ஃபேஸில் நீங்கள் சடனாகவே பார்க்கலாம், ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ், ஒரு பிரைட்டன் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் அண்ட் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தன் பபாய், சந்தியா சைன் அவுட், பியூட்டி வித் சந்தியா.